வணக்கம். குவைத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றோம். விசிட் விசாக்கள் அடுத்த வாரம் குவைத்தில் வழங்கப்பட உள்ளன. குவைத்தில் சுற்றுலா பயணிகளுக்கான விசாக்கள் வணிக விசிட் விசாக்கள் அடுத்த வாரம் வழங்கப்படும் என்று அமைச்சகம் மேற்கோள் காட்டி அமைச்சக தகவல் தெரிவிக்கின்றன. அனைத்து வகையான நுழைவு விசாக்களும் நவம்பர் முதல் வாரத்திலிருந்து வழங்கப்படும் என்றும் கடந்த ஆண்டு அமைச்சரவை அறிவித்த போதும், அதே சமயம் விசிட் விசாக்கள் தவிர மற்ற விசாக்கள் வழங்குவதில் தாமதம் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று விசா மோசடி தூதரகம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. 100 தினார் முகாம் கட்டணம் அதிகாரப்பூர்வ ஒப்புதலுக்காக காத்திருக்கின்றது. வசந்த முகாம் கட்டணத்தை 300 தினார்களுக்கு பதிலாக 100 தினார்களாக குறைப்பதற்கான மாநகர சபையின் முடிவை குவைத் நகராட்சி ஆதரிக்கின்றது. இவ்வாறு இருப்பின் நவம்பர் 15ஆம் தேதி தொடங்கி மார்ச் மாதம் முடிவடையும் முகாம் பருவ கட்டணம் குவைத் நகராட்சியின் அதிகாரப்பூர்வ வார்த்தைக்காக இன்னும் காத்திருப்பதாக அல் அன்பாஸ் செய்திகள் தெரிவிக்கின்றன. குவைத்துக்கான இந்திய தூதுவர் சிபி ஜார்ஜ் அவர்கள் குவைத்தின் உள்துறை அமைச்சர் ஜீக் தமர் அவரை சந்தித்து கலந்துரையாடல் மேற்கொண்டிருக்கின்றார். குவைத்தின் இன்றைய வைரஸ் பெருந்தொற்று தொடர்பான தகவல்கள். குவைத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 25 நபர்களுக்கு வைரஸ் பெருந்தொற்று. கடந்த 24 மணி நேரத்தில் உயிரிழப்புகள் ஏதும் பதிவாகவில்லை. அவசர சிகிச்சை பிரிவில் 6 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். அதேபோன்று தற்சமயம் சிகிச்சைகளில் 402 நபர்கள் சிகிச்சையில் இருக்கின்றார்கள். இந்த 402 நபர்களில் 6 நபர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கின்றார்கள். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 412619 நபர்கள் ஆகும். குவைத்தில் இந்தியாவைச் சேர்ந்த ஒருவர் மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார். திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த பிரம்மன் என்பவரே உயிரிழந்திருக்கின்றார். இவர் வங்கி ஊழியர் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. இவருடைய உடலை நாட்டுக்கு கொண்டு செல்வதற்கான அனைத்து பணிகளும் குவைத்தில் இருக்கும் சமூக சேவை அமைப்புகள் மேற்கொண்டு வருகின்றார்கள். குவைத்தின் விமான நிலையத்தில் கஞ்சா மற்றும் மதுபானத்துடன் வெளிநாட்டவர் கைது. 2 பைகளுடன் குவைத்தின் சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்த அமெரிக்கர் அவரது பையில் கஞ்சா மதுபானம் இருந்ததை சுங்கத்துறை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்தனர். பின்னர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு தீவியான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோதமான பொருட்கள் நாட்டுக்குள் கடத்தும் இவரும் சட்ட நடவடிக்கைக்கு முகம் கொடுக்க நேரிடும் என்றும் அவருக்கு எதிராக சுங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சுங்க பொது நிர்வாகம் அறிவித்திருக்கின்றது. குவைத்தில் நடந்த வாகன சோதனையில் 1940 போக்குவரத்து விதிமுறைகள் கண்டறிந்திருக்கின்றார்கள் போக்குவரத்து துறையினர். சாலையில் செல்லும் வாகனங்கள் பாதுகாப்பாகவும் இருப்பதை உறுதி செய்வதற்காகவும் நாட்டின் அனைத்து கவர்னோ ரேட்டுகளிலும் பொது போக்குவரத்து துறை ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொழில்நுட்ப சோதனைத்துறையின் மேற்பார்வையில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. பிரச்சாரத்தின் போது 1940 போக்குவரத்து விதிமுறைகளை கண்டறிந்திருக்கின்றார்கள். சாரதி அனுமதி பத்திரமின்றி வாகனம் செலுத்தியமைக்காக சிறார் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதே சமயம் ஏராளமானோர் இன்சூரன்ஸ் புதுப்பிக்காமல் வாகனம் ஓட்டுவதும் ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக தங்கள் வாகனங்களை தொழில்நுட்ப ஆய்வு செய்யாதவர்களும் உள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் பாதுகாப்பு சோதனைக்கு பின்னரே சாலையில் அனுமதிக்கப்படும் என்றும் தொழில்நுட்ப சோதனை துறையின் இயக்குனர் அறிவித்திருக்கின்றார். குவைத்தில் சிறப்பு மாநாடு. வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம் சார்பில் வரும் டிசம்பர் மாதத்தில் குவைத்தில் தமிழகத்திலிருந்து முக்கிய பிரபுகங்கள் அழைத்து மாநாடு நடத்தவும் யாரை அழைப்பது என்றும் முடிவு எடுக்கப்பட உள்ளது. இது குறித்து இன்று நிர்வாகிகள் கலந்தாலோசனை கூட்டம் முதல் அமர்வு நடக்க இருக்கின்றது. குவைத் மற்றும் தமிழக நிர்வாகிகள் அவசியம் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. நெல்லை மாரியக்கர் ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு.
அதற்கமைய வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம் குவைத்தில் மாநாடு ஆலோசனை கூட்டம் இடம்பெற்றிருக்கிறது. மாநில தலைவர் கமால் அப்துல் நாசர் அவர் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. ஜூம் வழியாக இந்த கூட்டத்தில் குவைத்தில் டிசம்பரில் மாநாடு நடத்தலாம் என்று முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தில் அனைத்து மண்டல நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். மாநில தலைவர் கமால், பொதுச் செயலாளர் கண்ணன், அமைப்பின் செயலாளர் ஆப்தீன், மாலத்தீவு தலைவர் சலீம், குவைத் மூத்த தலைவர் லால்குடி முஃபாரக் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்கள் குறித்து முடிவுகள் எடுப்பார்கள் என்று முடிவுகள் எடுக்க பட்டுள்ளது. தகவல் திருச்சி முபாரக் ஊடக செயலாளர், வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம் குவைத் மண்டலம். குவைத்தின் அல் தஜிரா டவர் அருகே வாகனம் தீப்பிடித்து முற்றிலுமாக எரிந்ததாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. பல நண்பர்கள் இந்த கரும்புகையை பார்த்திருக்கக்கூடும். விபத்தில் யாரும் காயம் ஏற்படவில்லை என்றும் தீயணைப்புத்துறை துரிதமாக செயல்பட்டு தீயை அணைத்ததாக கூறியிருக்கின்றார்கள். பெரும்பாலும் வாகனம் முழுமையாக எரிந்த வண்ணமே காணப்படுகின்றது. புகைப்படங்களை பாருங்கள். குவைத்தின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விற்பனை நிலவரங்கள். ஒரு கிராம் 22 கரட் தங்கத்தின் பொறுமதிகள் 17 தினார். ஒரு கிராம் 24 கரட் தங்கத்தின் பொறுமதிகள் 18 தினார். வெள்ளியின் பொறுமதிகள் சைபர் 30. குவைத்தில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புகள் அதிகம். குவைத்தில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளதாகவும் மேலும் ஞாயிற்றுக்கிழமை வரை மிக மூட்டத்துடன் காணப்படும் என்று வானிலை ஆய்வாளர் அறிவித்துள்ளார். குவைத்தில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புகள் இருப்பதாக அறிவித்திருக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அரேபிய தீபகற்பத்தின் தெற்கில் ஏற்பட்ட காற்றழுத்தம் தாழ்வு நிலையின் விளைவாக நாட்டின் சில பகுதிகள் பரவலாக லேசான மழை தூறல் பெய்ய இருப்பதாக காலை செய்தியில் கூறியிருக்கின்றார். மிகமூட்டம் ஓரளவு மிக மூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரை தொடரும் என்றும் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வாளர் முகமது கரம் அறிவித்திருக்கின்றார். குறிப்பாக நாட்டில் நிலவும் காற்றின் வேகம் தென்கிழக்கு பகுதியில் லேசான முதல் மிதமானவரை இருக்கும் என்றும் மணிக்கு 15-30 கிலோமீட்டர் வேகம் வரை இருக்கும் என்றும் கூறியிருக்கின்றார். நாட்டின் வார இறுதியில் எதிர்பார்க்கப்படும் வெப்பநிலை 32-35 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்பதை குறிப்பிட்டுள்ளார். குவைத்தில் கடற்கரைகளில் இருந்து முத்து சிப்பிகள். கடல் நத்தை எடுக்கும் நபர்களுக்கு 250 தினார் அபராதம் விதிக்கப்படும். குவைத்தின் கடற்கரையிலிருந்து முத்து சிப்பிகள், கடல் நத்தைகள் போன்ற கடல் உயிரினங்கள் சேகரிக்கும் நபர்களுக்கு 280 தினார்கள் அபராதம் விதிக்கப்படும் என்று நாட்டின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த உயிரினங்கள் சேகரிப்புக்கு வடக்கு கிழக்கு ஆசிய நாடுகளிலிருந்து வந்துள்ள பல நபர்கள் சட்டவிரோதமாக செய்யப்படுகின்றதாகவும் முக்கியமாக நாட்டின் அல்பிடா, பிண்டாஸ் மற்றும் அசரிச் உட்பட இடங்களுள்ள கடலோர பகுதிகளிலிருந்து திருட்டில் ஈடுபடுகின்றவர்கள் இதற்கு சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட ஆடைகள் மற்றும் போக்குவரத்து வழிகளை பயன்படுத்தி வணிக அடிப்படையில் இந்த திருட்டில் ஈடுபடுகின்றனர். இவைகள் உணவகங்களிலும் விற்கப்படுகின்றன. மாலை பொழுதுகளில் பெரும்பாலும் இந்த செயல் பெரியளவில் நடந்து வருவதாக அதிகாரிகள் கண்காணித்துள்ளனர். முத்துச்சிப்பிகள், கடல் நத்தைகள் சுற்றுச்சூழல் அமைப்பின் மிக முக்கிய பங்கை வகிக்கின்றன. பல மீன்கள் பெரிய கடல்வாழ் உயிரினங்களுக்கு அடிப்படை உணவாக இது அமைந்துள்ளது. அதே நேரத்தில் இந்த உயிரினங்கள் கடல் பல்லுயிர் பெருக்கத்தின் மூலமாக செயல்படுகின்றன. ஆறுகள், காடுகள், சதுப்பு நிலங்கள், பாலைவனங்களில் வாழும் உயிரினங்கள் ஒப்பிடும்போது கடல் நத்தைகள் மிகவும் முக்கிய உயிரினங்களில் ஒன்றாகும். குவைத்தின் இன்றைய நாணய பெறுமதிகள். இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இந்திய ரூபாவில் 245.70, இலங்கை ரூபாவில் 658.32. நீங்கள் அனுப்பும் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்கள் வங்கிகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெறுமதிகளில் சிறு மாற்றங்கள் உண்டோ. நன்றி. மீண்டும் இன்னமொரு குவைத் பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம். தகவல்கள் மொழி ஆக்கம் குவைத் தமிழ் பசங்க. நன்றி.